அன்பான அன்பர்களே, இன்றைய ராசி பலன் பற்றி தெரிந்து கொள்வோம். மேஷ ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள். குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். இன்று அம்பிகையை வழிபட்டு நாளை தொடங்க நற்பலன் அதிகரிக்கும். தாய்மாமன் வழியில் ஆதாயம் உண்டாகும். முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உடல் நலனில் கவனமாக இருக்கவும். ரிஷபராசி அன்பர்களை, உடல் ஆரோக்கியம் மேம்படும். சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. எதிரிகள் வகையில் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும். முக்கிய பிரமுகர்களின் தொடர்பு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தந்தை வழியில் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. மகாலட்சுமியை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கக்கூடும். அதிகாரிகளால் ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. சகோதரர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும். மிதுன ராசி அன்பர்களை, சகோதரர்களின் ஆதரவு உற்சாகம் தரும். தந்தை வழியில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். புதிய முயற்சி அனுகூலமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும். போன் மூலம் சுபச்செய்தி ஒன்று கிடைக்க வாய்ப்பு உண்டு. உங்கள் சிரமம் அறிந்து உங்கள் பொறுப்புகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். விநாயகரை வழிபடுவது நலம் சேர்க்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்பாராத பணவரவு உண்டு. கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது அவசியம். கடகராசி அன்பர்களே, தாய் வழியில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாக முடியும். நண்பர்களின் சந்திப்பும் அவர்கள் மூலம் எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். வியாபாரம் வழக்கம் போல நடைபெறும். முருகப்பெருமானை வழிபடுவது நலம் தரும். முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். உறவினர்கள் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மற்றவர்களுடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்க்கவும். சிம்மராசி அன்பர்களே, இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்க்கவும். மற்றவர்களுடன் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. தாயின் உடல் நலனில் அக்கறை காட்டவும். வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்கவும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம். இன்று நீங்கள் துர்கையை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் பெரிதும் குறையும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகள் ஏற்படும். தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் வீண் அலைச்சலையும் செலவுகளையும் கொடுத்தாலும் சாதகமாக முடிந்துவிடும். மனதில் அடிக்கடி குழப்பம் ஏற்படக்கூடும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள். வியாபாரத்தில் பணியாளர்களால் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படும். சிவபெருமானை வழிபட காரியங்கள் அனைத்தும் சித்தியாகும். எதிரிகளால் ஏற்பட்ட அவப்பெயர் நீங்கும். மற்றவருடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்பு உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். சிலருக்கு தெய்வ வழிபாடுகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் ஏற்படும். உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கும். மற்றவருடன் பேசும்போது பொறுமை அவசியம். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். உணவு வகைகளால் அலர்ஜி ஏற்படக்கூடும் என்பதால் கவனம் தேவை. ரிஷிகராசி அன்பர்களே, எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். இன்று வழக்கமான பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தவும். தாய் வழி உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். சிலருக்கு அவ்வப்போது மனதில் இனம் தெரியாத குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். இன்று நீங்கள் துர்கையை வழிபட காரியங்கள் அனுகூலமாகும். தாய் வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும். மற்றவருடன் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. உறவினருடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, மனதில் உற்சாகமும் செயல்களில் பரபரப்பும் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார். சிலருக்கு எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு. நீண்ட நாளாக தொடர்பில் இல்லாத நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவார்கள். வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். ஆஞ்சநேயரை தியானித்து இன்றைய நாளை தொடங்குவது சிறப்பு. நண்பரிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும். நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்த காரியம் சாதகமாக முடியும்.
மகர ராசி அன்பர்களே, புதிய முயற்சியை சாதகமாக முடியும். காரிய அனுகூலம் உண்டாகும். உங்கள் முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் ஏற்படக்கூடும். வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் வீண் பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்படக்கூடும். அலைச்சலும் உடல் அசதியும் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவீர்கள். சிலருக்கு குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சிலருக்கு கடன் வாங்கவும் நேரிடும். இன்று பைரவர் வழிபாடு நன்மைகளை அதிகரிக்க செய்யும். முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். பண வரவுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். உறவினர்கள் மூலம் கேட்கும் செய்தி உற்சாகம் தருவதாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். துணிச்சலாக செயல்படுவீர்கள். புதிய முயற்சியை சாதகமாக முடியும். தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். பேசும் வார்த்தைகளில் மட்டும் நிதானம் தேவை. சிலருக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். தட்சிணாமூர்த்தியை வழிபட சிறிய தடைகள் விலகும். எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும். எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது.